ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க் கேம் பிளே தாங்க பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அர்ஜென்ட் யூஸை வந்து கில் பண்ணி அதோடய இம்ப்ளான்ட் எடுத்து வந்திருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிவைவ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெம் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ரிவைவ் பண்ண போகிறதில்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராப் மேக் பண்ணி தான் ரிவைவ் பண்ண போகிறோம். பாருங்கள், டங் பைட்டில் வந்து போன இதில் பிடிச்சிட்டு வந்தோம். இந்த எபிசோடு வந்து நீங்கள் பார்க்காம இதெல்லாம் போய் மறக்காமல் பாருங்கள். கேவலில் போய் மூணு டைனை வந்து பிடிச்சி வந்திருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட் கன் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிடலாம். இந்த ஷார்ட் கன்னில் லாங் நைஃப் கன்னு வந்து மேக் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா கிராஸ் போ வச்சு வந்து அடிச்சிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்னுக்கு வந்து அப்கிரேட் ஆகிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கான புல்லட்டு ஸ்கோப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து புல்லட் வந்து கிராஃப்ட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து கிராஃப்ட் பண்ணலாம். டேங்க் டாட்டு இதை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஏறும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீடியமில் விளாட்றதுனால நம்ம கிராஸ் பை வச்சு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் தேவைப்படுது டைமு. அதுவும் பார்த்தீங்கன்னா 100-200 ஏரோ வந்து தேவைப்படுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து கன்னை வந்து கிராஃப்ட் பண்ணியாச்சு. இதில் அடித்தா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் ஆகும், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து மிச்சமாகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து டேங்க் டாட் எடுத்து போட்டுடலாம். சரி வாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேட்டைக்கு போக ஆரம்பிக்கலாம். வேட்டைக்கு இல்லை, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இம்ப்ளான்ட் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் தான் மேக் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ராப்புக்கு தேவையானதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி கிராஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இதுவும் எடுத்துடலாம், அன்கான்சியஸ் குறையாமல் இருக்கிறதுக்கு நார்கோட்டிக்ஸ். இல்லை பாருங்கள், நம்மளால் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிலை வந்து ஃபெர்டிலைசர் வந்து பார்த்தா மேக் பண்ணிக்கிறான். நீங்கள் வந்து என்னை வந்து பிடிச்சிட்டு உள்ளே வந்து அந்த பூ வச்சுட்டு என்னை வந்து எனபிள் வாண்டரிங் போட்டு விட்டால் போதும், அவன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பான். இங்கே பாருங்கள், நான் வந்து எதுக்கு ரெண்டு பெட்ரோல்னு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து நிறைய வெயிட் தூங்க மாட்டான். அதனால் பார்த்தீங்கன்னா இது இவந்தில் பாதி அவந்தில் பாதி இருக்குது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ கொடுத்துட்டேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடியே வந்துட்டு இருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஃப்டிங் ஐட்டம் இருக்குது. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்டை தூக்கின்னு போக முடியலன்னா இந்த மாதிரி ஒரு அனிமலை வந்து பறக்க விட்டு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வரலாம். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு ரெட்டா ப்ளஸ். இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் வந்து ரிவைவ் பண்ண முடியும். அனிமல்ஸ் செத்து போன அனிமல்ஸ்லாம் வந்து ரிவைவ் பண்ணி அங்கே பாருங்கள் டைட்டனஸ் வரும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டைட்டன் வந்து ஸ்பான் ஆகிது. இங்கே பாருங்கள், மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு யாருனாச்சும் இப்படி வந்து ஒரே டைம் ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டைட்டன் வந்து ஸ்பான் ஆகிதுன்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஹையஸ்ட்டாக வந்து எத்தனை பேருக்கு வந்து ஸ்பான் ஆகுது, எத்தனை வந்து ஸ்பான் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரோட்டம் இவன் கிடையாது. இங்கே பாருங்கள் டைட்டனு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டைட்டன். இங்கே ஒருத்தங்க பாருங்க குட்ஸில் வேற ஸ்பான் ஆகுது. பார்த்தீங்கன்னா லெவலு பார்த்தீங்கன்னா லெவல் 50. நம்மளும் பார்த்தீங்கன்னா குட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்கு இன்க்ரீஸ் நிறைய வெயிட்டு வந்து தூக்குவோம். ஆனால் அதையும் டேம் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் பாருங்கள் எப்படி பக்கத்து பகுதியில் இருக்கான்னு பாருங்கள். மறக்காமல் வந்து கம்மாண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ட்ராப்பை மேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக மேக் பண்ண போகிறதில்ல. அர்ஜென்ட் யூஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக இருந்தாலே போதும். இங்கே பாருங்கள் 3x3 கட்டினாலே போதும். பாருங்கள் நான் எத்தனை வச்சு கட்டுறேன்னு பாருங்கள். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள் 3x4 தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டுறேன். அர்ஜென்ட் யூஸுக்கு பார்த்தீங்கன்னா இதே வந்து போதும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வெளி சைடு வைக்கணும், உள் சைடு வைக்கக்கூடாது. வெளி சைடு வச்சு இதை வந்து ரெண்டு அடுக்கு ஏற்றினா போதும். அர்ஜென்ட் யூஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே போதும். ஆனால் நீங்கள் குட்ஸியில் வந்து டேம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா 4 அடுக்கு ஏற்றுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ரெண்டு வச்சு கட்டினீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து உள்ளே வந்து வராது, வெளியே வந்து போடும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4 அடுக்கு ஏற்றுற மாதிரி இருக்கும். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வந்து குட்ஸிலே வந்து டேம் பண்ணலாம். ஓகே, கடைசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு.
வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீலிங் மட்டும் போடலாம். சீலிங் பார்த்தீங்கன்னா முக்கியமாக போடணும், ஏன்னா இவனுக்கு வந்து ஃப்ளையர்ஸ் வந்து பறந்துடுவானுங்க. சீலிங்ஸ் இவங்கிட்ட இருக்கான்னு பண்ணுங்க பாருங்கள். சீலிங் வந்து இவங்ககிட்ட தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 9 சீலிங் இருக்குது, இது வந்து 10மான்னு தெரியல. சரி வாங்க போட்டு பார்க்கலாம். 10 தானே, வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து செட் பண்ணிடலாம். ஓகே, 1 2 சை நல்றா இங்கே பாருங்கள், இவன் வாரம் ஆடிட்டே இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுற்றி வைக்க வைக்கணும், கேப் இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டுருவோம். வெயிட் பண்ணுங்கள், ஃபோன் வேறு பார்த்தீங்கன்னா வந்து லேக் ஆகுது, ஹீட் ஆகிடுவே பார்த்தீங்கன்னா வந்து லேக் ஆகுது லைட்டாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சுற்றி வச்சிடலாம். சரி ஏன் வீடா இங்கே பாருங்கள், எங்கெங்கேயும் வைக்கிறான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கும் போது பார்த்தீங்கன்னா பொறுமையாக வைங்க, நம்மளால் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிட்டார், அதனால் பார்த்தீங்கன்னா ஹேங்கு ஓவர் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சீலிங் வந்து நம்ம வீட்டு இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா போய் கிராஃப்ட் பண்ணிட்டு வந்தேன். பாருங்கள் கேஃபே இல்லை, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து நான் மூடிட்டேன். இங்கே பாருங்கள், நீங்களே வந்து பேஸ் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ராப்பு இதுமாதிரி கட்டலாம். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிவியூ பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பான் ஆகிடுவான், ரீ ஸ்பானு. இங்கே பாருங்கள், வெளியே போகமாட்டான், வெளியெலாம் போக மாட்டான். நீங்கள் வந்து சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சின்னா பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்துடுவான். வெயிட் பண்ணுங்கள், ஒரு அடி அவனு வச்சுட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்துடுவான். இங்கே பாருங்கள், இது வேறு படைய மாட்டேந்து. இங்கே பாருங்கள், வெளியே போகிறமே போய் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுவான். நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல, வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போக மாட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவனை அடித்து வந்து அன்கான்ஷியஸ் பண்ண வேண்டியது தான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா உட்டை வந்து உடைய தான் செய்வான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவனை சீக்கிரம் வந்து அன்கான்ஷியஸ் பண்ணுறேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சிருவான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் போட்டுடலாம், ஏன்னா தேர்ட் பர்சன் இருந்தால் கரெக்டாக அடிக்கவே முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவனை அடித்து அன்கான்ஷியஸ் பண்ணலாம். டாப்பர் எவ்வளோ இருக்குது பாருங்க, 4K தாங்குது, 4K 300. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 புல்லட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியும் வந்து அன்கன்ஸ் ஆகிடுவான். வெயிட் பண்ணுங்கள், இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே வரான், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண மாட்டான் என்னன்னு தெரியல. அதுக்குள்ளே டாப்பர் என்னன்னு தெரியல. அங்கே பாருங்கள், இப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா உட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு இவனை வந்து அன்கன்ஷியஸ் பண்ணிடலாம். கலர் பாருங்கள், பிளாக் கலரு, பிளாக் கலர் வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா காக்கா மாரி இருக்குது பார்க்கறதுக்கு. கழுகு மாதிரி தெரியல, பார்த்தா காக்கா மாரி தான் இருக்கான். தலையில் மட்டும் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர். கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் அட்ஜென்டிவ்ஸ் என்ன கலரு, நீங்கள் மியூட்டேஷன் எடுத்துருக்கலான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசி தான் என்ன அன்கான்சியஸ் ஆகிட்டான், டைமிங் எஃபெக்ட் ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள், வந்து டேமிங் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 52 லெவலுக்கு வந்து ப்ளஸ் ஆவான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்மூத்தி பாம் வந்து போட்டுடலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா போய் வந்து ப்ரைம் மீட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா வந்து நார்மல் மீட்டு போட்டால் வந்து டேம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த பிராண்டா இருக்குது, இந்த பிராண்டா வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைம் மீட் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், 2000 தான் இருக்குது. வயிற்று உள்ளே பார்த்தீங்கன்னா போயிட்டான். நம்ம அங்கே பாருங்கள், வாழை வச்சு எப்படி அடிக்கிறான் பாருங்கள். நம்மளோட பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மீலை வந்து அதிகம், உங்கள் அதுக்குள்ளைகளை வந்து அடித்து ஓட விட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு கடி பார்த்தீங்கன்னா வந்து புரோண்டா கழுவிட்டான். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைம் மீட் வந்து கலெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைம் மீட் வந்து கழிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து போட்டு டேம் பண்ண வேண்டியது தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் மீட்டை வந்து எடுத்துடலாம். எடுத்தாச்சு. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தி பாம் வந்து மறுபடியும் போட்டிருக்கேன், ஏற்கனவே போட்டது நான் அவங்க இல்லாமல் ஃபஸ்ட்டு போயிட்டில் டேம் வரோன்னு பார்க்கலாம். ஓகே, வந்து ஃபஸ்ட் போயிட்டு டேம் வரலாம், நல்லாயிருக்கும். எத்தனை போயிட்டு எடுப்போன்னு தெரியல. ஃபஸ்ட் பைட்டு டேம் ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 52 லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 150 மேலே இருக்கும் அர்ஜென்டிவிஸு. வெயிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பைட்டில் வந்து டேம் வரான்னு பார்க்கலாம். சீக்கிரண்டா மண்டியா, சீக்கிரண்டா, எவ்வளோ நேரம்டா உனக்காக போய் ஒரு பெரிய புரோண்டாவெலாம் அடித்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்டில் எடுத்து டேம் ஆகிட்டான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் கொடுத்துட்லாம், இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுத்து வர வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் நம்மளால் ட்ராப்பு சைஸு கரெக்டாக இருக்கான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் ஃபாலோ கொடுத்துடலாம். என்கிட்ட மீட்டு மட்டும் தான் இருக்குது. சரி, நம்ம மட்டும் போயிட்டு அவங்க ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் வர வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அர்ஜென்ட் வீஸோட சேடல் வந்து அன்லாக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் 62வது லெவலில் தான் அன்லாக் ஆகுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித்தியில் தான் ரெடி பண்ண முடியும். ஓகே, ஸ்மித்தி இல்லைங்க, நம்ம இன்வென்ட்ரியில் ரெடி பண்ணலாம் போல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணியாச்சு சேடலை. இப்போ வந்து அர்ஜென்ட் வீஸ் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ வந்தவுடனே நம்ம வந்து போட்டு அவனோட ஃபெசிலிட்டி பார்க்க வேண்டியதான். இப்போ பாருங்கள் அதை வந்துட்டான் பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள், அவனை பார்க்கறதுக்கு வந்து காக்கா மாதிரி தானே இருக்குது. நம்ம பாருங்கள் கருப்பு கலரில் பெரிய காக்கா மாதிரி தான் இருக்கான். சரி ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிட்டு போய் என்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்னத்தையும் பார்த்து ஒரு அனிமல் கூட கண்ணில் மாட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா அவன் நம்பாள், அவனை அடிக்க முடியாது. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ பேர் சுற்றிட்டு இருப்பானுங்க. நமக்கு ஓனும் போது எவனையுமே பார்த்தீங்கன்னா கண்ணில் மாட்ட மாட்டானுங்க. நம்மளால் ஒருத்த மாட்டிட்டான். நம்ம அடிமை இல்லை பேரா சார். இந்த பாருங்கள் என்னோடய பிரஷர் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அனிமல்ஸ் வந்து தூக்கலாம், தூக்கிட்டு வந்து ட்ராவலும் பண்ணலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கியே வச்சு பார்த்தீங்கன்னா வந்து கில் பண்ணலாம். அதான் பார்த்தீங்கன்னா என்னோடய பிரஷர் எப்படி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சுற்றி அனு சுற்றி பச்சை வேலை போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த்து வந்து சீக்கிரம் வந்து ரீஜென்ரேட் ஆகும். அது ஒரு பவர் பார்த்தீங்கன்னா உனக்கு ஹெல்த்து குறையும் போது நீங்கள் வந்து அடிச்சு கில் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த்து வந்து உனக்கு ஏற ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ டோடு எல்லோரையும் அடிக்க வேண்டியது தான். நீங்கள் அடித்து கில் பண்ண கில் பண்ணால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து பாருங்கள், இது வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஹெல்த்து வந்து சீக்கிரம் ஏறிட்டே இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்பெஷலிஸ்ட் தான், உனக்கு தூக்குவான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்து சீக்கிரம் ஏற்றிப்பான். இந்த ரெண்டு தான், மற்றபடி பார்த்தீங்கன்னா உனக்கு வேறு எந்த ஸ்பெஷலிஸ்டும் இல்லை. சரி வாங்க, நம்ம பேசிக்காக திரும்பி போயிடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வந்தாச்சு. சரி மேடம் இங்கே நின்றா நின்றுட்டாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்டில் வந்து அடுத்து என்ன அனிமல் டேம் பண்ணலான்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து நம்ம வந்து டேம் பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்கில் இருக்க எல்லா அனிமலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேம் பண்ணலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.